ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஏராளமான விளைநிலங்கள் இருந்தது, வேலைக்காரர்களும் இருந்தாங்க. தன்னுடைய நிலத்தில் விளைஞ்ச முதல் பலனை இறைவனுக்கு படைக்கிறது அந்த செல்வந்தருடைய வழக்கமாக இருந்தது. யாத்ராகமும் 22:29 முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் அப்படிங்கிற வசனத்தின்படி தவறாமல் இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தார். ஒரு நாள் அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரனை அழைச்சி தன்னுடைய நிலத்தில் விளைஞ்ச முதல் வாழைக்குலை ஒன்றை எடுத்து அந்த வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அதை ஆலயத்தில் படைச்சிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த வாழைக்குலையை எடுத்துக்கிட்டு இறைவனுடைய ஆலயத்துக்கு படைக்கிறதுக்காக அந்த வேலைக்காரனும் சென்றான். அன்னைக்கு இரவு அந்த செல்வந்தருடைய கனவுல இறைவன் வந்தார். மகனே, நான் இன்னைக்கு உன்னுடைய தோட்டத்தில் விளைஞ்ச 4 வாழைப்பழங்களை சாப்பிட்டேன், மிகவும் சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மறைஞ்சிட்டாரு. காலையில் எழுந்ததுமே அந்த செல்வந்தர், நான் ஒரு வாழைக்குலையை கொடுத்து அனுப்பினேன், ஆனால் இறைவன் வெறும் 4 பழங்களை தானே சாப்பிட்டதா சொன்னார், அப்போது மீதி பழங்களை வேலைக்காரன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்குறாரு. என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைக்காரனை அழைக்கிறாரு. உடனே அங்கு வந்த அந்த வேலைக்காரனும் பயந்துக்கிட்டே நடுக்கத்தோட அதில் 4 வாழைப்பழங்களை ரொம்ப பசியாக இருந்ததுனால தான் சாப்பிட்டதை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். நடந்த விஷயங்களை உடனே நிதானித்து தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த செல்வந்தர். அப்போ தான் வந்து தான் நீதிமொழிகளில் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படிங்கிற அந்த வசனத்தை அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த வேலைக்காரனை கட்டி அணைச்சிக்கிட்டு வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியலை. இவர் என்னடா நம்மளை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்றுமே புரியலை. அந்த செல்வந்தர் இறைவனுடைய கனவுல வந்ததையும் அவர் சொன்னதையும் அந்த வேலைக்காரன்கிட்ட அந்த செல்வந்தர் சொல்கிறாரு. அப்போதான் அந்த வேலைக்காரனுக்கு நிம்மதி வந்தது. அன்னியில் இருந்து அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏராளமான பொருட்களை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ஆரம்பித்தார். நாம் கூடங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி செஞ்சு தேவ பிள்ளையாக வாழலாங்க. ஓகேங்க, இது போன்ற கிறிஸ்தவ கதைகளை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.